வணக்கம் நண்பர்களே. உடம்பில் ஏற்படக்கூடிய பலவிதமான வியாதிகளை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செடியின் பெயர் பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி. இதனுடைய பெயர்கள் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் வேறுபட்டு இருந்தாலும் இதனுடைய பொதுவான பெயர் வந்து நிறைய ஊரில் நித்திய கல்யாணி, அதே மாதிரி சுடுகாட்டு செடின்னு தான் சொல்கிறாங்க. இதனுடைய பயன்கள் வந்து ரொம்பவே ஏராளம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த செடியை நம்ம ரெகுலராக பயன்படுத்துறதுனால நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய பலவிதமான வியாதிகள், குறிப்பாக வந்து சர்க்கரை நோய், இப்போது இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சர்க்கரை நோய் வந்து 70% வந்து அதிகமாயிருச்சு. அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கேன்சர் நோய், அதே மாதிரி வயிற்றுப்புண், பொதுவாகவே நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து கேன்சர் நோய் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நிறைய பேருக்கே வந்து கேன்சர் நோய் இப்போ வந்து அதிகமாகிருச்சு. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதவிடாய் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை செடியாக தான் இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த செடியை நீங்கள் எங்கே பார்த்தாலும் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு ஓரமாக வந்து உங்கள் மாடி தோட்டங்களையோ அல்லது உங்கள் வீட்டு ஓரங்களையோ கண்டிப்பாக இந்த செடிகளை வளர்க்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இது முக்கியமான மூலிகை செடி. இதை பயன்படுத்தி எப்படி வந்து நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய அந்த பலவிதமான நோய்களை தீர்க்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே எவ்வளோதான் நம்ம வந்து ஆங்கில மருந்துகள் வந்து உட்கொண்டாலும் அது ஒரு தீர்வாகாது. கண்டிப்பாக அந்த நோயை தீர்க்கக்கூடிய முழுமையான தீர்வு வந்து நாட்டு மருந்துகளுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆங்கில மருந்துகளில் வந்து உடனடியாக சரி செய்யக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னா இல்லை. நமக்கு வந்து நிவாரணங்கள் மட்டும்தான் கொடுக்கும். பொதுவாக வந்து அதை முழுமையாக தீர்க்கக்கூடிய ஒரு மருந்தாக அது வந்து நமக்கு வந்து பயன்படாது. ஸோ நாட்டு மருந்துகளில் வந்து பலவிதமான நோய்களை தீர்க்கக்கூடிய மருத்துவ தன்மைகள் வந்து நாட்டு மருந்துக்கு இருக்குது. இந்த செடியை வந்து எப்படி பயன்படுத்தினா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நோய்களை தீர்க்க முடியும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய அந்த இலைகள், காம்புகள், வேர்கள் எல்லாமே மருத்துவ தன்மை வாய்ந்தது. இதை நல்லாவே பிடுங்கி எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா அலசி வச்சுக்கோங்க. அலசி நிழலில் நல்லா உலர்த்தின பிறகு நம்ம வந்து இதை ஒரு டம்ளர் அளவுக்கு அந்த பொடியை எடுத்து, இதை அரைச்சி பொடியாக எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு டம்ளர் அளவு தண்ணியில் நல்லா சுண்ட காய்ச்சி ஒரு அரை டம்ளர் வந்ததுக்கப்புறம் டெய்லி காலையிலே நீங்கள் குடிச்சிட்டு வர்றதுனால உங்கள் உடம்பில் ஏற்படக்கூடிய அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதிகள் வந்து சுத்தமாகவே ஸ்டாப் ஆயிரும். அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதவிடாய் பிரச்சனைகளும் வந்து சுத்தமாகவே சரியாயிரும். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா கேன்சர் நோயால் வந்து ரொம்பவே அவதிப்படுவாங்க. பொதுவாக வந்து நாளுக்கு நாள் வந்து அவங்களை வந்து மரணத்தை சந்திக்கிற நிலைமை கூட கேன்சர் நோயினால் உருவாகுது. ஸோ அந்த கேன்சர் நோய் இருக்கிறவங்களும் இந்த பொடியை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா சுட வச்சு டெய்லி குடிச்சிக்கிட்டு வர்றதுனால வந்து அவங்களுக்கு வந்து கேன்சர் நோய் வந்து சுத்தமாகவே சரியாயிரும். அதே மாதிரி குடல் புழுக்கள், அதே மாதிரி தோல் சுருக்கங்கள் சரியாகிறதுக்கும் இந்த செடி வந்து ரொம்பவே உதவியாக இருக்குது. ஸோ இந்த செடியை வந்து எப்படி வந்து பராமரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி, அதே மாதிரி உங்களுடைய வீட்டு பக்கவாடு, அதாவது நீங்கள் உங்கள் வீட்டு சன்னல் எங்கெல்லாம் ஓப்பன் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல எல்லாமே இந்த செடிகளை வந்து வைங்க. இந்த பூக்களில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விதமான வாசனைகள் வந்து நம்ம ரெகுலராக நுகர்றதுனால நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய நம்ம கண்ணுக்கே தெரியாத அந்த பலவிதமான நோய்கள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கணும் அறிவியல் ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இந்த செடி வந்து ரொம்பவே மருத்துவத்தன்மை வாய்ந்த செடி. நிறைய பேருக்கு வந்து நித்திய கல்யாணி செடியினுடைய பயன்கள் வந்து நிறையவே தெரிகிறது கிடையாது. ஸோ நண்பர்களுக்கு வந்து நான் தெளிவாக சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த செடியை நீங்கள் வந்து எங்கே பார்த்தாலும் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து இந்த செடியை வந்து நட்டு வச்சு பராமரித்து எடுத்துக்கோங்க. இது வந்து விதையின் மூலமாகத்தான் அது வந்து இனப்பெருக்கத்தை பெறுகுது. நீங்கள் ஒரே ஒரு செடி வச்சா போதும், உங்கள் வீட்டு சைடு ஃபுல்லாகவே இந்த செடி வந்து அதிகமாக படர்ந்து காணப்படும். அதே மாதிரி இதனுடைய பூக்கள் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். உங்கள் வீட்டை அலங்கரிக்கிறதுக்கான ஒரு செடின்னு கூட சொல்லலாம். நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய பலவிதமான நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான செடி. கண்டிப்பாக அந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான டிப்ஸில் வந்து நம்ம சந்திக்கலாம். ரொம்ப நன்றி.